Hello friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேன் கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ வந்து பாத்தீங்கன்னா பாய் பேபி பிரெக்னன்சி டைம்ல 12th வீக்ஸ் வந்து எது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில வந்து எது மாதிரி சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகும். பாய் பேபிக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்புறமா என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி எல்லாம் வந்து ட்ரை ஸ்கின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ட்ரையாக இருக்கிறது, எப்போ வந்து பார்த்தோம்னா ட்ரையாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம் வந்து லிப்பெல்லாம் ட்ரை ஆகிறது. ஸோ அதிகமாக வந்து தேர்ஸ்டி ஆகும். நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணும், ஆனால் நம்மளால் லைக் தோணும் ஆனால் அதிகமாக வந்து குடிக்க முடியாது. அப்புறமா இன்னொன்று பார்த்தோம்னா சரியாக பசிக்காது. அப்புறமா வந்து பசி லைக் இன்கேஸ் பசிச்சாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளால் அந்த ஃபுட் வந்து சரியாக எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்னன்னா கிடினஸாக ஃபீல் பண்ணுறதோ ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கிறதோ, ஸோ இது மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தோம்னா பிரஸ்ட் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் சரி பார்த்தோம்னா லைட்டாக வந்து பெயின் எடுக்கும். பிகாஸ் பிரஸ்ட் மில்க் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். லைட்டாக தான் பெயின் எடுக்கும், ஹெவியாக பெயின் எடுக்காது, லைட்டாக பெயின் எடுக்கும். அந்த பிரஸ்ட் மில்க்கெல்லாம் வெளியெல்லாம் வராது. பஸ்ட் என்னென்னா டிஃப்ரென்சஸ் செட் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லைட்டாக வந்து அந்த லைக் ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகினிருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஹிப் அண்ட் வந்து மசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கண்டி கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிங்களா. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து டீத் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவன் எனக்கும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சிம்பிள் ஹோம் ரெமிடிஸ் லைக் சால்ட் வைக்கிறது, ஸோ அது மாதிரி சிம்பிள் ஹோம் ரெமிடிஸ் கண்டி பண்ணிங்கனாக்கா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளோட ட்ரை ஸ்கின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா லைட்டாக வந்து ஒருத்தர் பாடிக்கு ஒரு ஒன்று சூட் ஆகும். லைக் நான் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆலோவேரா ஆயில் போட்டாக்கா எனக்கு வந்து அது வந்து சூட் ஆச்சு. நீங்கள் வந்து அது பார்த்து அது மாதிரி பட்டு மசாஜ் வந்து பண்ணிங்களேனாக்கா ஸோ அது வந்து கண்ட்ரோலுக்கு வரலாம். ஸோ 12th வீக்ஸில் வந்து அப்புறமா இன்னொன்று பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சில பேர் வந்து என்னென்னா ரொம்ப லைக் மார்னிங் சிக்னஸ்லேயே கூட ஏஞ்சிக்கலாம் அப்புறமா ஏஞ்சிக்கலாம் அதே போல் போயினே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா அதிகமாக வந்து சில டைமில் லைக் நம்ம சைல்டுஹுட்டில் நடந்ததெல்லாம் வந்து ஞாபகம் வர்றது, அப்புறமா வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறது, ஸோ அப்போல்லாம் அதெல்லாம் கூட ஆகும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா லைக் சி அம்மா வீட்டுக்கு போகலாம், அது வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸோ எல்லா பெண்களுமே வந்து திங்க் பண்ணுறது ஸோ அம்மா வீட்டுக்கு போகலாம் அது மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இது வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 12th வீக்கில் ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அப்போ ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மஹேஸ்வரி.